ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம மனுஷன் எல்லாத்துக்குமே ஆசைங்கிறது இருக்குங்க. ஆசைக்குன்னு ஒரு அளவு இருக்கா என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 1000 ஆசைப்படுங்க, அப்போ தான் 100வது நடக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு. அந்த ஆசைக்கான அளவு என்ன, அதை பற்றின கதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நம்ம ரெண்டு வியாபாரிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஒரு வியாபாரி ஒரு முறை ஒரு ஊருக்கு போய் அவரோட வியாபாரங்களை முடிச்சுட்டு திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட 30 தங்க காசுகள் கொண்ட பை இருக்குதுங்க. அந்த பைய அவர்தோட முதுகில் தான் சுமந்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட பையிலிருந்து அந்த காசுகளை காணோம்னு சொல்லிட்டு. எங்கே தொலைச்சோம் அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இருக்குங்க. வர வழியில் தொலைஞ்சிருச்சா இல்லை யாரோ திருடிக்கிட்டாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை அவரோட நண்பர்கிட்ட போய் அவர் சொல்கிறாருங்க. உடனே அவர் நண்பர் சொல்றாருங்க, சரி கவலைப்படாது, கண்டிப்பாக கிடைச்சிரும், நீ மனம் தளர விடாத அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றாருங்க. இவங்களும் சேர்ந்து தேடி பார்க்குறாங்க, ஆனால் அந்த பை கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, அவர் நண்பர் வந்து அதே மாதிரி வியாபாரத்துக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு அதே பாதையில் திரும்பி வந்துட்டு இருக்காரு. திரும்பி வந்துட்டு இருக்கும்போது எதேச்சு அவருக்கு அந்த பை கிடைக்குதுங்க. பையை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள அவர் சொன்ன காசுகள் இருக்கு. ஓ, இது நம்மளோட நண்பனோட பணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு அவர் நண்பர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போய்கிட்டு இருக்காரு. அந்த நண்பரும் அந்த பையை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆகா நம்ம போய் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே எவ்வளோ காசுகள் இருக்குன்னு எண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்காருங்க. 30 தங்க காசுகளும் அப்படியே இருந்திருக்கு. ஆனால் அந்த நிமிஷத்தில் அவர் அந்த பை கிடைச்சதுன்னு சந்தோஷப்படாமல், இதுலேருந்து நம்ம இன்னும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சு, அதில் 30 தங்க காசுகள் கிடையாதுங்க, 40 தங்க காசுகள் இருந்துச்சு, மீதி 10 தங்க காசுகள் எங்கடா, நீ தான் திருடி இருப்ப, அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்கிட்டயே அவர் சண்டை போடுறாருங்க. அவர் நண்பரோ, ஐயோ நம்ம எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாமே, இவருக்கண்ணும் வந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்காம, நம்ம நண்பனுக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம நண்பன் திருப்தி இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சங்கடப்படுறாருங்க. இந்த பிரச்சனை அந்த ஊரில் இருக்க ஒரு தலைவர்கிட்ட போகுது. அந்த தலைவரும் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இந்த பையில் வந்து 40 தங்க காசுகள் இருந்தது, இவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது 30 தான் இருந்துச்சு, இவன் அந்த 10 திருடிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அவன் சொல்றா, இல்லைங்கய்யா, நான் எப்படி எடுத்தனோ அப்படியே கொண்டு வந்து தான் என் நண்பன் கிட்ட கொடுத்தேன், இவன் தான் அதில் 40 காசு இருக்குன்னு சொல்லி இப்போ சொல்றா அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே அந்த தலைவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, அந்த 30 தங்க காசுகள் கொண்ட பை உன்னோடது இல்லை, ஏன்னா 40 தான் உன்னோடதுன்னு சொல்கிறேன், அதனால் இந்த பையை நீ எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பையை அவங்ககிட்டருந்து திரும்பி வாங்கிக்கிறாருங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல், 40 காசுகள் கொண்ட இந்த பையை யார் தேடி வர்றாங்களோ அப்போ இதை நம்ம கொடுத்துக்கலாம், அது வரைக்கும் இந்த தங்க காசுகளை நீயே வச்சுக்கோ, நீ வேணால் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 40 தங்க காசுகள் இல்லாத அந்த 30 தங்க காசுகள் கொண்ட பையன் அந்த நண்பன்கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. எப்படி அந்த 2வது டைம் திருப்பி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, கண்டுபிடிச்சி அந்த நண்பர்கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? தன்னுடைய பணமாக இருந்தாலும் தங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவன் பேராசப்பட்டு அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கான். அதனால தான் அவனோட பணம் அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால் அவனோட நண்பனோ தன்னோட நண்பனோட பணத்தை நம்ம அவங்ககிட்ட நேர்மையாக கொண்டு போய் கொடுக்கணும்னு மட்டும்தான் அங்கே ஆசைப்பட்டிருக்கான். அதனால தான் அந்த பணம் இவனுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதில் எப்போவுமே நம்ம நேர்மையான வழியில் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் தாங்க, 1000 விஷயத்தை நீங்கள் நேர்மையான வழியில் ஆசைப்பட்டீங்களா அந்த 1000 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பேராசப்பட்டீங்கன்னா கூட நிச்சயமாக அது கிடைக்காதுங்க. ஆசைக்கு அளவுங்கிறத விட அது நேர்மையான எண்ணங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே அதே மாதிரி நேர்மையான எண்ணத்தோடவே எப்பவும் இருக்கலாம். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.